ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டல் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே தான் நான் ஃபுல்லாக பண்ண போகிறேன். அடுத்தது ஒரு நெக்ஸ்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்இவன் அந்த கட் ஒர்க் மாதிரி போடுவாள் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்கிறத அடுத்த வீடியோவை பார்க்கலாம். இது ரொம்ப லென்த்தாகிருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறேன், ஸோ இந்த இதுக்கு வந்து எப்படி மார்க் பண்ணி அடுத்த நெக் லைன் எப்படி நான் இதுக்கு ட்ரா பண்ணி போடுறேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரா டிசைனர்ஸ். நம்ம போன வீடியோவில் வந்து இது எப்படி மேக் பண்ண அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறேங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இது போட்டுட்டு அப்படியே நம்ம கண்டினியூவாக அங்கங்கே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இந்த மாதிரியும் போடலாம். இப்போ நான் இந்த மாதிரி ட்ரை பண்ண, மேபி நீங்கள் காட்டில் வச்சு போடுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி கீழே குத்திக்கோங்க. குத்திட்டு ஸோ இப்படி இருக்குல்ல, நீடிலிருந்து வர த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு இதை வந்து இப்படி இப்படி ஃபுல்லாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இதை வந்து கீழே இழுத்துக்கோங்க. இந்த டெக்னிக்கும் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ இப்படி எடுப்பீங்க. இப்போ வந்து ஸோ இது இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இதை இப்படி இப்படி ரவுண்டாக போட்டுருங்க. போட்டுட்டு இப்படி எடுத்துட்டு அப்படியே இது இந்த இடத்துல குத்திட்டு இந்த நீடிலிருந்து வர த்ரெட்டை அப்படியே கையில் இப்படி பிடிச்சிட்டு இதை வந்து அப்படியே இப்படி கீழே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மோட்டர்ஸ் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நான் ரேண்டமாக அங்கங்கே கட் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா ஷிம்மரிங்காக இருக்கும். ஸோ இதுக்கும் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா சேம் சாரி கலரில் எடுத்திருக்கேன். சாரி இந்த கிளாத் கலரில், இந்த கிளாத்தில் டிசைன் பண்ணுறோமோ அந்த கிளாத் கலரில். ஸோ அப்படியே ரேண்டமாக அங்கங்கே ரொம்ப கேப்ஸ் இருக்கிற இடத்துல அப்படியே கொடுத்துக்கலாம். ஒன்றுன்னு நாட் போட்டு நாட் போட்டு தான் கொடுக்கணும். ஒரு பேக் சேஞ்ச் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் இதாக இருக்கும். ஸோ அப்படி எடுத்துட்டு ஒரு பேக் போட்டுட்டு கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து இந்த நெக்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்லைன் வந்து நான் இன்னதாக ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இங்கிருந்து இப்படி ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். ரொம்பவே அதை ஒட்டி போட வேண்டாம். ஸோ கொஞ்சம் ஒரு இல்லாட்டி நீங்கள் இப்படி வந்துட்டு இதை இப்படி ஃபுல்லாக கூட கர்வாக போட்டுக்கலாம். ஸோ இந்த இடம் இப்படி. ஸோ உங்களுக்கு இது எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இந்த நாட்டுக்கான அந்த லக்கன்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது அப்படியே நம்ம வேணுங்கிற இதில் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இதாக போட்டாலும் நம்ம ஸ்டிச் அந்த
சேஞ்சஸ் போடும்போது அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இது நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடமெல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குல்ல, ஸோ இது நம்ம அப்படியே போடும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாக இதுக்கப்புறம் இதுக்கு மேலே செயின் போட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் போடணும். இப்போ வந்து நம்ம இந்த வரைஞ்ச ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அப்படியே செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வரையில் சின்ன சின்ன கோப் இதாக இருந்தாலும் நம்ம போடும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது காமிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து ஃபுல்லாக ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதே ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் இது த்ரெட்டில் வேணாலும் போட்டுக்கலாம், ஜரியில் வேணாலும் போட்டுக்கலாம். ரலியில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பீச் லைன் கொடுத்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். ஷார்ப்பான பிளேஸில் இன்னொரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டு எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு சமுக்கி ஒரு கட் பீட் இது ரெண்டு தான் வச்சு கொடுக்குறேன். ஸோ இது வந்து சில மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கும், ஒரு சிலது வந்து மாடர்னாக இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த சமுக்கி கட் பீடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது மாடர்னாக ட்ரை பண்ணுறோம், ஃபேன்சியாக ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கில இந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எடுத்துகிட்டு ஒரு சின்ன பேக் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கட் பீட் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் சமுக்கி. இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன இதாக தான் இருக்குது, பார்த்தா ஒரு சின்ன ரெண்டனா வைக்கிற மாதிரி. பட்டு ஃபுல்லாக வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஒரு சைடு ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டேன், இப்போ இனி ஒரு சைடு வச்சிட்ருக்கேன். ஸோ இது உங்களுக்கு நான் ஃபுல்லாக வச்சுட்டு காமிக்கிறேன். இது வந்து நைட் டைம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த லட்கன்ஸ்க்காக ரெடி பண்ணுறேன். ஆல்ரெடி நான் கீழே ஒரு பேப்பர் வச்சுருக்கேன், அதில் ஃப்ளவர் வரைஞ்சி. இது வந்து நம்ம நல்லா டார்க்காக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா கீழேருந்து பேப்பர் வைக்கும்போது உங்களுக்கு தெரியுது. ஸோ தெரியுதான் தெரியல. ஸோ இப்படி வச்சுட்டு டக் டக்குன்னு அந்த ஃப்ளவரை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர் நம்ம ஃப்ரீ ஹேண்டாக கூட வரையலாம், பட் நம்மளுக்கு பெட்டல்ஸில் கொடுக்கும்போது ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் இந்த மாதிரி வச்சு வரைஞ்சிக்கிறேன்.
ஸோ இந்த ட்ரேசிங் மெத்தடும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மேலே கார்பன் வச்சு வரைகிறத விட இது ரொம்பவே ஈஸி. ஸோ இப்போ இதை நாலும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் சேஞ்சஸ் போட போகிறேன். ஜரி வச்சு சேஞ்சஸ் போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணலாங்க அதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த பட்டல்ஸ்க்கெல்லாம் ஜரி வச்சு சேஞ்சஸ் போட்டு போட்டுக்கிறேன். ஸோ இது நம்ம ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த ப்ளவுஸ் மேக் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் இந்த பெட்டல் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத கிளியராக காமிச்சிருந்தேன். உங்களுக்கு வேணால் அந்த வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஜிக்ஸாக் போட போகிறதில்ல, அதனால் குட்டியாக போட்டுக்கிறேன். இது வந்து கீழே கம் போட்டு எல்லா சைடும் ஒட்டிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ கம் போட போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜிக்ஸாக் தேவையில்லை. இதை போட்டுட்டு இதை உள்ளே விட்டு எடுத்து அப்படியே இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே சேம் இது கூட பண்ணலாம், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது ஜரி அண்ட் சமுக்கி. இந்த சமுக்கி வந்து நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ கொஞ்சம் மெட்டீரியல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து சீக்கிரமே வரும். இப்போ வந்து நம்ம இது கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இங்கிருந்து அப்படியே லைன் லைனாக கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். கொடுக்கும்போது அப்படியே வந்து நம்ம அந்த சமைக்கும் ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கிருந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு சமைக்கு மட்டும் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச், எகெயின் இன்னொரு ஸ்டிச், அடுத்து இன்னொரு சமைக்கு, ஒரு ஸ்டிச், இன்னொரு ஸ்டிச், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த இடத்துல நாட் பண்ணிட்டு இப்போ இங்கிருந்து ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக இங்கே வந்து ஃபுல்லாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லை அந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் போட போகிறேன். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த இடத்துல மட்டும் நான் ப்ளூ கலரில் ஏதாவது ஃபில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். மூணு மூணு லைன் கொடுங்க போதும். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் இதுக்கு தான் இல்லை, மற்ற ஏதாவது ஃபில்லிங் பண்ணுவீங்கள்ல. ஸோ இந்த மாதிரி பெட்டல்ஸ்க்கு இந்த மாதிரி கூட ஃபில்லிங் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம ஒர்க் முடிச்சாச்சு. இனி அடுத்தது வந்து ஸ்லீவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.